சுதந்திர போராட்டத்துக்கும் சங்கிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்த்தா, இந்த இருக்காரு பாருங்க, RSS ஃபவுண்டர் ஹெட்கேவர், இவரு 1930 மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுத்தப்ப, நம்மவா யாருமே இந்த போராட்டத்துக்கு போவே கூடாது, போனவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்ற ரேஞ்சில பேசி இருக்கிறார். இந்த ஹெட்கேவர் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறத இந்த கோல்ட் வாக்கர் இவர் வந்து எழுதியிருக்கிறார். என்னன்னா, 1930 RSS கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் வந்து ஹெட்கேவர்கிட்ட வந்து கேட்டாரு, இந்த மாதிரி நான் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹெட்கேவர் வந்து, ஏய் நீ போய் அதுல கலந்துகிட்டேன்னா உன் குடும்பத்தை யாரு பாப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாரு. உடனே அவன் சொல்லியிருக்கான், 2 வருஷம் நான் ஜெயில இருந்தேன்னா அதை பாத்துக்கிற அளவுக்கு நான் பணத்தை வந்து என் குடும்பத்துக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், ஃபைன் எதுவும் கட்ட சொன்னாங்கன்னா கூட அதுக்கும் நான் வந்து சேர்த்துதான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அந்த ஆள் சொல்லியிருக்காரு. உடனே இந்த ஹெட்கேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ்வளவு பணம் வச்சிருந்தேன்னா அப்ப அதை கொண்டு வந்து சங்கத்துல கட்டிட்டு சங்க வேலைய பாரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டவன்னு அந்த ஆள் தலைதெறிக்க ஓடி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் RSS ஓட ஆர்கனைசர், அதிகாரப்பூர்வ பத்திரிகை, இந்த பத்திரிகை வந்து August 14, 1947 என்ன எழுதுச்சுன்னா, தேசிய கொடியை யாருமே மதிக்கவே கூடாது, தேசிய கொடியில 3 கலர் இருக்கு, 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாத்தானோட நம்பரு, ஈவில் நம்பரு, அதனால இது வந்து நாட்டுக்கே பெரும் கேடு விளைவிக்குன்னு தேசிய கொடியை அவமதிச்சது ஆர்கனைசர்ங்கிற பத்திரிகை. அடுத்து இந்த இவர் பாருங்க, இவர் தெரியுதா, நம்ம வடிவேல் சொல்லுவார்ல தீப்பொறி திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட பேர் வந்து விநாயக் தாமோதர் சவர்கர், ஆனா பேருக்கு முன்னாடி வீர்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனா ஆள் எப்படி தெரியுமா, வெள்ளக்காரங்கிட்ட மண்டிட்டு 8 தடவை மன்னிப்பு கடிதம் கொடுத்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸ். ஆனா இவங்க வந்து பாத்தோன்னா அந்த காந்தி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா, நாத்துராம் கோட்ஸே, மகாத்மா காந்திய போட்டு தள்ளினவர், பாத்துக்கங்க, சுதந்திரத்துக்கு போராடினவரை சுட்டு கொலை செஞ்சவங்க அவங்க. அதுக்கு அடுத்து தீனதயாள் உபாத்யாய, சியாமா பிரசாத் முகர்ஜி, இப்படி யாருமே சுதந்திரத்துக்கு எதுவுமே செய்யல, அப்படி இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நரேந்திர மோடி அரசு அவங்களுக்கு எல்லாம் செலவு வச்சிருக்கோம், ஏன் காங்கிரஸ்ல இருந்து வந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கணும், அப்ப சுதந்திரத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சுதந்திர காலத்து அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம கைப்புள்ள வடிவேல் மாதிரி. ஆனா இப்ப கொடுக்கற பில்டப் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்ம சந்தானம் வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, அதாவது குஜி பாபு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அதாவது ஒரு தடவை எனக்கு வந்து விக்கல் கண்டினியூஸா வந்துருச்சு, குஜி பாபு தான் வந்து ரேப் பண்ணி விக்கலே நிறுத்தினார் தெரியுமா அப்படின்னு சந்தானம் சொல்லுவார் பாருங்க. அந்த கதை தான் சங்கிகளோட சுதந்திர போராட்ட வரலாறு கதை, சரிங்களா. இவங்க எல்லாம் இதை ஏன் இதை பத்தி நம்ம ஏன் வீடியோ போடுறோம்னா, நாளைக்கே வந்து அண்ணாமலை வந்து, அண்ணா நரேந்திர மோடி வந்து சுதந்திரத்துக்காக எப்படி போராடினார் தெரியுமானா அப்படின்னு சொல்லி கதை அளப்பாரு. 1950 ஆனா நரேந்திர மோடி பிறந்தார் சார், இதனாலதான் இப்படி சொல்லுவாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.